சார், ஐ எம் அட்வொகேட் சுந்தரம். சார் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க சார்? இவர் பூர்ணிமா அன்கோ ஓனர் மிஸ்டர் வெங்கட். ஓ, நீங்க தானே இது? வர சொல்லியிருந்தீங்களாமே சார். ஆமாங்க, நான் தான் வர சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் சார் சொல்லுங்க? இவங்க கடை மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றீங்க சார்? நீங்க பொருளெல்லாம் விலை அதிகமா விற்கிறீங்கன்னு. சார், நீங்க ஏதோ தப்பான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஆள் இல்லை சார் எங்க கிளைண்ட் மிஸ்டர் வெங்கட். சார், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தாரு. ஆனா இந்த கம்ப்ளைண்ட்னா இங்க வேலைக்கு ஆகாதுங்க, நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்கன்னு சொல்லிட்டேன். இந்த என்னங்க இது? விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். இந்த தகவலை சொல்றது தாங்க நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். எனிவே தேங்க்யூ சார். ஏதோ இருந்தாலும் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். வாங்க சார், போல சார். வணக்கம் ஐயா. சொல்லுங்க, என்ன கேசு? கணம் நீதிபதி அவர்களே, இந்த சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் எனது கட்சிக்காரர் மீது எதிர்த்தரப்புவாதி பொய் வழக்கை தொடர்ந்துள்ளார். அதை விசாரிக்க தங்களிடம் அனுமதி கோருகிறேன். உங்க பேர் என்ன? ராமன். மிஸ்டர் ராமன், எனது கட்சிக்காரர் அப்படி என்ன உங்களை ஏமாத்திட்டாரு சார்? கடந்த 22/2/2024 அன்னைக்கு அவருடைய ஷோரூமுக்கு நான் போயிருந்தேன். இவர் சொன்ன டேட்டுக்கு உங்க ஷோரூமுக்கு இவர் வந்தாருங்களா? வந்தாரு. சொல்லுங்க சார், என்ன வேணும் சார்? இது 55 inches சார். ஆமா சார். எஸ் சார். இதை விட பெரிய சைஸ் 65 இருக்குங்க. இருக்குங்க சார். என்ன ரேட்டு சார் வருது? 65 inch டிவி 90,000 வரும் சார். 90,000 சார்? கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுக்குறேன் சார். ஒரு 86 பண்ணிடலாம் சார் லாஸ்டா ஃபைனலா. ஓகே சார். அப்படின்னா பேக் பண்ணுறது சார். ஆ ஓகே சார். அப்பா அந்த 65 inch பேக் பண்ணுங்கப்பா. சரி ஓகே சார். பாருங்க சார், பில் போட்டுலாம் சார். சரி, அவர் சொன்ன வேலைக்கு தானே உங்ககிட்ட பொருட்களை வித்துருக்காரு. இதுல என்ன அவர் ஏமாத்திருக்காரு உங்களை? ஐயா, இவர் கடைக்கு போயிருக்கும் போது அவர் சொன்ன ரேட்டு பில் எல்லாம் என்கிட்ட இருக்குங்க ஐயா. 86,000 ரூபாய் சொன்னார் 65 inches டிவிய. பில்லு வாங்கி பார்த்தா டிவியுடைய ரேட்டு 61,920 ரூபாவும் ஜிஎஸ்டி 28% 24,080 ரூபாவும் பில் பண்ணியிருக்காங்க. 28% ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் அவர் சொன்ன பணம் 86,000 ரூபாய் வருது. அப்போ டிவி விலை வெறும் 61,920 ரூபாய் தானே? அந்த ரேட்டு தானே கொடுத்துருக்கணும் மிஸ்டர் ராமன். சிஜிஎஸ்டி 14%, எஸ்ஜிஎஸ்டி 14% சேர்த்து தான் மொத்தம் 28% உங்ககிட்ட பில்லில் போட்டிருக்காரு அவரு. இது என்ன மிஸ்டர் ராமன் தப்பு இருக்கு? நீங்கள் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க சார். நான் 61,920 ரூபாய் உள்ள டிவியை வாங்கும் போது 24,080 ரூபாய் வரி நான் ஏன் சார் கட்டணும்? மிஸ்டர் ராமன், நீங்க 65 inch டிவிக்கு பதிலா 32 inch டிவி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 18% தானே உங்களுக்கு டாக்ஸ் வந்திருக்கும். கரெக்ட் தான் சார். நீங்க சொல்றது பிட்டமா இருக்கு. நான் என் வீட்டில் என்ன டிவி வாங்கணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க பார். இதுதான் அநியாயமா இருக்கு. என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் வாங்கணும் சார். நீங்க சொல்றதா வாங்கணும்ன்ற நிர்பந்தத்துக்கு தடுறீங்களே, என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்களா ஜிஎஸ்டி கட்டலனா நம்ம நாடு எப்படி மிஸ்டர் ராமன் முன்னேறும்? எங்களை மாதிரி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி தான் இந்த நாட்டை முன்னேற்றணும்ன்றீங்களா? அப்போ லக்ஸரி பொருளை நீங்க ஏன் வாங்குறீங்க? ஐயா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அங்கேயும் ஜிஎஸ்டி போடுறாங்க. ரெடிமேட் துணி வாங்கினா அங்கேயும் ஜிஎஸ்டி போடுறாங்க. காலுக்கு போடுற செருப்பு அது வாங்கினாலும் ஜிஎஸ்டி போடுறாங்க. இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையா? உடம்பு சரியில்லாத மருந்து வாங்கினா அங்கேயும் ஜிஎஸ்டி போடுறாங்க. இதெல்லாம் லக்ஸரியா? ஒரு சராசரி மனுஷன் வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரி கட்டால நாங்க எங்க போறது? நம்ம நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு எல்லாம் இலவசங்களை எப்படி கொடுக்கறது? இலவசமா? இலவசத்தை கேட்டு யாருமே போராடுறது இல்லை சார். என்னது, மக்கள் போராடுறதே இல்லையா? போராடுவாங்க சார், போராடுவாங்க. எதுக்கு தெரியுமா? சாலை சரியா இல்ல, மின்சாரம் வரல, தண்ணி வசதி இல்ல, ஏன் ரூட்ல பஸ் வரல, இப்படி பல பிரச்சனைக்கு போராடுவாங்க. இலவசத்தை கேட்டு யாரும் போராடுறது இல்லை சார். நீங்களா கற்பனை பண்ணாதீங்க.
என்ன சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா? அது வந்து தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு இலவசங்களை எதிர்பார்க்கறது இல்லையா சார்? எதிர்பார்க்க வச்சது யார் சார்? ஆட்சிக்கு வரவங்க கொடுத்துட்டீங்க, அப்ப எதிர்பார்க்கதான் சார் செய்வாங்க. நீங்களே அதை கொடுத்தீங்க மிஸ்டர் ராமன், உங்ககிட்ட இருக்கு, அதனால நீங்க இப்படி பேசுறீங்க. விவசாயிகளுக்கு இலவசங்களை கொடுத்துதானே ஆகணும். நீங்க சொல்றது கேட்கவே காமெடியா இருக்கு சார். இந்தியாவில் இருக்கிற 100 கோடி பேர் விவசாயி கிடையாது சார். மிஸ்டர் ராமன், நாங்க 100 கோடி விவசாயிகளுக்கு இலவசங்களை கொடுக்கல, இருக்கிற விவசாயிகளுக்கு இலவசங்களை கொடுத்தா தானே நாடு வளர்ப்புறோம். சார் நீங்க உண்மையிலே உலக நடப்பு புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா தெரியல சார். விவசாயியுடைய பம்ப் செட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் தெரியுமா? 28% சார். 1 லட்சம் ரூபாய் ஒரு பம்ப் செட்டு வாங்கினா 28,000 ரூபாய் டாக்ஸ் வாங்குறீங்க. அந்த 28,000 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்தா நீங்க அவனுக்கு சலுகையே கொடுக்க வேணாம். அந்த 28,000 ரூபாய் அவனுக்கு என்ன தேவையோ வாங்கிப்பான். எதுக்கு சார் 20 வேணும்? நீங்க இப்படி ஆக்ரோஷமா பேசுறதால உங்க தரப்பு வாதத்தை நியாயமா எடுத்துக்க முடியாது மிஸ்டர் ராமன். இந்த நாட்டுக்கு எப்படிதான் வருமானம் வரும் சார்? அதுக்கு என்ன வழின்னு என்ன கேக்குறீங்க? அரசு பணியில இருக்கிற பொருளாதார நிபுணர்கிட்ட நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு வரி மூலமா கலெக்ட் பண்ணுவீங்க என்ன மிஸ்டர் ராமன்? அரசாங்கத்தை எதிர்த்து வாய்க்கு வந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. இப்படி கேட்டீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுங்களா? ஐயா மிரட்டுற விதமா பேசுறாருங்க ஐயா. மிஸ்டர் சுந்தர், விசாரிக்கிட்ட மட்டும்தான் உங்க வேலை, மிரட்டாதீங்க. ஓகே யுவர் ஆனர். என்ன சார் சொன்னீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டேனா சார்? எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன் எனக்காக என்ன சொத்து சேர்த்து வச்சேன்னு. அவர்கிட்ட பதில் இல்லை சார். ஆனா இன்னைக்கு என் பையன் என்ன கேட்கறான், என்ன கேட்டான் தெரியுங்களா? நல்ல சாப்பாடு போட முடியல உன்னால, நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க முடியல, நல்ல செருப்பு வாங்கி தர முடியல, இப்படி கேட்கறான் சார் என் பையன். ஏன்டா பெத்துக்கிட்டேன்னு கேட்கறான். இதுக்கு பதில் இல்லை சார் என்கிட்ட. இது எதுக்கு சொல்றேன்னா, நான் இந்த வரியெல்லாம் கட்டாம இருந்தா கூட அந்த படத்துல என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுவேன் சார். அப்போ வரியே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு சாதகமான வரியை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்ற. அப்படின்னா பெட்ரோலுக்கு ஏன் சார் ஜிஎஸ்டி கொண்டு வரல? எல்லாத்துக்கும் கொண்டு வந்தீங்கல்ல, பெட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டியதானே. மிஸ்டர் ராமன், நீங்களும் இந்த நாட்டில் தான் வாழ்றீங்க, முதல்ல தெரிஞ்சுன்னு பேசுங்க. ஆமா சார், இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கேன். கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே சலுகை கொடுக்க வேணாம் சார். எங்க கிட்ட வரி வாங்காம இருந்தாலே போதும், நாங்க வாழ்ந்துப்போம். எங்களை ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க? அப்போ நீங்க வரிய கட்ட மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலத்துல வீரப்பாட்டை கட்டப்போம் என்ன சொன்னாரு தெரியுமா? எதற்காக கட்ட வேண்டும்? கிஸ்தி பிறை வரி வட்டி. என்னோடு நிலத்துக்கு வந்த யார் நீர் பாய்ச்சா கேட்டாங்கல்ல, ஆங்கிலேயருக்கே வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன. இந்த நாட்டுல ஜனநாயக நாடு, மக்களாட்சி, இந்த ஆட்சியில நான் ஏன் வரி கட்டணும் தான் சார் கேக்குறேன். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ராமன். சரிங்கய்யா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்போ வரி வாங்குறது அநியாயம் சொல்றீங்களா? நான் வரி வாங்குறது அநியாயம் சொல்லல, கம்மியா வாங்குங்கன்னு சொல்றேன். வட்டிக்கு விடுறான்ல, ஸ்பீட் வட்டி மாச வட்டின்ட்டு, அவங்க கூட இவ்வளவு வட்டி வாங்குறது இல்ல சார். ஆனா நீங்க எதுவுமே கொடுக்காம வரி போடுறீங்க. தயாரிக்கிறது ஒருத்தன், வாங்கறது நானு, நடுவுல உங்களுக்கு வரி கட்டணும். கட்டணும் சார். எவ்வளவு கட்டுறது? அவன் 100 ரூபாய்க்கு தயார் பண்றா, நான் பணம் கொடுத்து வாங்குற 10 ரூபாய் உங்களுக்கு அனாமுத்தா தரணும். என்ன சார் அநியாயமா இருக்கு? மிஸ்டர் ராமன், வரி வாங்கலன்னா இந்த நாட்டுல தொழில் வளர்ச்சி எல்லாம் எப்படி வளரும் சார்? இந்த நாட்டுல அந்நிய முதலீடு தான் மொத்தமா பண்ண சொல்றீங்க. உள்நாட்டு உற்பத்தி எங்க சார் ஊக்குவிக்கிறீங்க? அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்நிய நாட்டு கூடிய பொருளாதாரம் தான் உயருமே தவிர நம்ம நாட்டு பொருளாதாரம் உயராது சார். மிஸ்டர் ராமன், உங்களை பின்னாடி இருந்துட்டு யாரோ ஏக்குறாங்க, அவங்களை யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது சார். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாளரோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ கிடையாது. நான் ஒரு தனி மனுஷனா கேட்கறேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற அத்தனை தனி மனுஷனுக்கும் இந்த வலி இருக்கு. என்னன்னே விவரம் தெரியாம எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னு கட்டிட்டு இன்னைக்கு வலியோட வாழ்ந்து விட்டுருக்கோம். வாழ்றதா சாப்பிட்றதா? எவ்வளவு சார் வரி? கணக்கு போட்டு பாருங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி, துணி போட்ட அதுக்கு வரி, செருப்புக்கு வரி, மருந்துக்கு வரி. ஒரு மனுஷன், சராசரி மனுஷன் வாழ முடியாத அளவுக்கு வரி போடுறீங்க. இந்த வரியை குறைக்கலைன்னா நாங்கெல்லாம் வாழவே முடியாது சார். எங்க வாழ்வை அழிஞ்சுதான் இந்த நாட்டை முன்னிலை கொடுத்து போறீங்களா? பொருளாதாரம் உயர்த்த போறீங்களா? யுவரானர், நம்ம நாட்டை அவர் இழிவுபடுத்துறாரு யுவரானர். அதனால
அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கனவுல கூட உண்மையை சொல்லக்கூடாதுப்பா, தூக்கத்தை கொடுக்குறான்.